இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துகிற கர்த்தரை துதிக்கிறோம். உங்கள் எல்லாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன், மறவேற்கிறேன். அன்பு நிறைந்த உள்ளங்கள் நீங்கள். காரணம், என்னுடைய தியான வீடியோவை பார்க்குறீங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு அல்லது ஒரு தீர்மானம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அந்த தீர்மானம் தான் நாம் ஒழுங்கு நமக்குள் வர முடியும். தானியேல் தீர்மானம் எடுத்தார், ராஜா உணவை நான் சாப்பிட மாட்டேன் என்று. கர்த்தர் அவரை மகிமைப்படுத்தினார். ஜோசப், கர்த்தருக்கு பிரியமாக நான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து வாழ்ந்தார். எல்லா தீமைகளுக்கும் அவர் ஜெயித்ததினாலே கர்த்தர் அவர் அந்த நாட்டிற்கு அதிபதியாக வைத்தார். உங்கள் தீர்மானம் உங்களை ஆசீர்வதிக்கும். நான் வசனத்தை பார்ப்போம். பவுல் சொல்லுகிறாரு, 2 தெசலோனிக்கேயர் 3:9. It was not because of we do not have that right, but to give you in ourselves an example to imitate. உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல், நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம். மாதிரியாக அப்படி செய்து என்ன செய்தாங்க? இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்தோம், வேலை செய்து ஊழியம் செய்தோம். எங்களுடைய தேவைகளை நாங்கள் சந்திப்பதற்காக, தங்குவது சாப்பிடுவது போன்ற எல்லா காரியங்களும் சந்திப்பதற்காக நாங்கள் வேலை செய்தோம். ஊழியம் செய்வதற்காக நாங்கள் வேலை செய்தோம். ஊழியத்தை தாங்குவதற்காக நாங்கள் வேலை செய்தோம். ஊழியத்தினால் எங்களுக்கு வர வேண்டிய தேவைகளை சந்திப்பதற்காக நாங்கள் வேலை செய்தோம். அதாவது, உங்கள் கிட்டேருந்து நாங்கள் நன்மை பெறுவதற்கு அதிகாரம் எங்களுக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க. காணிக்க கொடுங்க, எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, எங்களை நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நினைக்காதீங்க. நாங்கள் ஏன் அப்படி செய்யலைன்னா, உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நாங்கள் செய்தோம். ஹல்லேலூயா! எவ்வளோ சந்தோஷமாக கேட்குறதுக்கான அருமையானவர்களே, டு கிவ் யூ அன் அவசர் an example to imitate. Hallelujah. இயேசுவின் சீஷர்களை கால்களை கழுவினார். அப்போ சொன்னாங்க, கழுவக்கூடாதுன்னு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இயேசுவாமி சொன்னார், நான் என்னை குரு என்றும் ஆண்டவர் என்று அழைக்கிறீங்களே, நானே உங்களுக்கு உங்கள் காலை கழுவினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கால்களை கழுவுங்க, உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் நான் செய்கிறேன் என்று சொன்னார். பவுலும் அதைத்தான் நீங்கள் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்மாதிரியாக நான் செய்கிறேன். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல், நம்முடைய காரியங்கள் எல்லாம் முன்மாதிரியான ஒரு செயலுங்க. அதற்கு கிறிஸ்துவினுடைய அன்பு நமக்குள் இருந்தால் தான் அந்த முன்மாதிரியான வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா சும்மா ஏசாமின்னு சொல்லிக்கிட்டு அந்த பழைய மனிதனுடைய சிந்தனையிலே, இந்த பழைய மனிதனுடைய ஏவுதலிலே நாம் வாழ்வோம். இந்த பழைய மனுஷன் என்ன சொல்கிறானோ அதை தான் செய்வோம். பாருங்க, புதிய மனிதன், பரிசுத்த ஆவினாலே உருவாக்கப்பட்ட மனிதன் நமக்குள் வரும்பொழுது தான் ஆண்டவருக்கு மகிமையாக முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். உன் வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கிறதா யோசிச்சு பாரு. கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி. பவுலின் மூலம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஆலோசனைக்காக நன்றி சுவாமி. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, பலத்தை கொடுங்க. நல்லதை நாங்கள் இமிட்டேட், ஆண்டவரே, நல்ல உமக்கு மகிமையான காரியங்களை நாங்கள் தெரிந்தெடுத்து தெரிந்து அதன் பிரகாரம் நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுத்து அப்பா உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளுடைய ஜபங்களை கேட்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசுனுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறியாதே, மறவாதே. ஆமேன், ஆமேன். முன்மாதிரி என்பது நடிப்பதல்ல. இட்ஸ் நாட் வென் யூ சே எக்ஸாம்பிள், இட்ஸ் நாட் ஆக்டிங். நோ, முன்மாதிரி என்பது அவரை போல வாழ்வது. டேக் கேர், அண்ட் காட் பிளெஸ். Thank you.